வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். மேட்டுப்பாளையத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜடையம்பாளையம் ஊராட்சியில் உள்ள ராமம்பாளையம் பாரதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் அம்மா நண்பர்கள் கிரிக்கெட் விளையாட்டுக் குழு சார்பில் அம்மா கோப்பை 2020க்கான கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகளை மாநிலங்களவை உறுப்பினர் ஏ கே செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர் ஓ கே சின்னராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா கிரிக்கெட் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் வீர் பார்த்திபன், ஆர் வி ராக்கி, முத்து, ஆர் வி தினேஷ்குமார், நவீன், யோகேஷ், பிரதீப் குமார் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து மகாதேவபுரத்தில் 10வது வார்டு கிளை சார்பில் செயலாளர் ஜெயினுல் அப்தின் தலைமையில் சிறுத்தை நாகராஜ், நகரக்கழக துணை செயலாளர் லட்சுமி முன்னிலையில் நகரக்கழக செயலாளர் ஏ வான்மதி சேட் கழக கொடியேற்றினார். கோவை மாநகர் அம்மா பேரவை செயலாளர் ஏ நாசர் இனிப்பு வழங்கினார். மாநிலங்களவை உறுப்பினர் ஏ கே செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர் ஓ கே சின்னராஜ் ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நகர சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் கே தமிழகம் சேட், நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் எல் எஸ் புரம் ரவி, வழக்கறிஞர் சலீம், கிளை கழக செயலாளர் கே சங்கர், மோகன், வெள்ளிங்கிரி சாமி, தங்கராஜ், காட்டூர் ராஜன், ரஞ்சித்குமார், 2வது வார்டு செயலாளர் பிரிவு மற்றும் நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து நகரக்கழக செயலாளர் வான்மதி சேட் ஏற்பாட்டில் காந்தி மைதானத்தில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாளர் கே தமிழகம் சேட். எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க